அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றிய மலப்பப்பிள்ளை ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா, மத்திய அரசின் சார்பாக நம்முடைய இன்னைக்கு பாரதம் பிரதமர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. நவம்பர் மாதம் வரைக்கும் இலவசமாக நியாய விலைக்கடை மூலமாக உங்களுக்கு இலவச பொருட்கள் ப்ரொவைட் பண்ணுறதா ஒரு அறிவிப்பு இன்று நியூஸில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தி தான் முழுமையான தகவலை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தது. என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலீடு கழித்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 9 காணொலிகள், அரசு வெப்சைட் சம்பந்தமாக 90 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 53 காணொலிகள், GPTP கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தமாக 10 காணொலிகள், தகவல் அறிமுகமே சம்பந்தமாக 27 காணொலிகள், கிராம சபை சம்பந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திட்டம் வந்து மத்திய அரசின் கரீப் கல்யாண் திட்டம். இது குறித்து நியூஸ் பேப்பர்லேயும் ஒரு செய்தி இன்றைக்கி காலையில் வந்திருந்து உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைக்கி ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் இன்றைக்கி நவம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் நமக்கு அது எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். மத்திய அரசினுடைய செய்தி வெளியீடு வெப்சைட்டில் இன்றைக்குள்ள நியூஸ் படித்து பார்த்தேன். அதில் வந்து பரத பிரதமர் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா டில் தீபாவளி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நவம்பர் மாதம் தான் நம்ம தீபாவளி கொண்டாடுவோம், அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் 80 கோடி மக்கள் இந்த ஃப்ரீ ஃபுட் அரிசியை இலவசமாக பெறக்கு வாய்ப்பு அமையுங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இதே நம்ம இப்போ ஆன்லைனில் நமக்கு எப்படி எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி வெரிஃபை பண்ணலாங்கிறத பார்த்துட்டு நியூஸ் பேப்பரில் வந்து செய்தி வெளியிட ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஆன்லைனில் உங்களுக்கான உரிமைகளை பார்க்குறதுக்கு பயனாளர் நுழைவு, அதை கிளிக் பண்ணுங்கள். பேஜ் லோட் ஆகுது. இதில் ரைட் சைடில் உங்களுடைய ரேஷன் கார்டு சம்மந்தமாக கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். கீழே இருக்க கேப்சா கோடை டைப் பண்ணுங்கள். இந்த திட்டத்தின் கீழே 1 நபருக்கு 5 கிலோ அரிசி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஓடிபி நம்பர் வந்திருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணுங்கள். 7 டிஜிட் வந்திருக்கும். கோடு வந்துட்டு அதை நான் டைப் பண்ணுறேன். பதிவு செய், அதை கிளிக் பண்ணுங்க. பேஜ் லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, மேலே பேஜ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது ரிவர்ஸில். நம்ம வந்து இப்போ அதுக்கு முன்னாடி செய்தி வெளியிட படிச்சிடுவோம் என்னங்கிறது, அதுக்கப்புறம் அதில் ஆன்லைனில் என்னங்கிறது பார்ப்போம். மத்திய அரசின் கரீப் கல்யாண் திட்டத்தில் வந்து ரேஷன் கடைகளில் குடும்ப உறுப்பினர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி மாதம் முதல் வழங்கப்பட இருக்கிறது. இப்போ வெப்சைட் ஆன்லைனில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம அதை பார்க்க போகிறோம். உரிமை வழங்கல் லெஃப்ட் சைடில் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பேஜ் லோட் ஆகுது. ஓகே, வந்துட்டு அரிசி நார்மலாக 15 கிலோ எனக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னுடைய கார்டில் 3 மெம்பர்ஸ், இந்த மாதம் கூடுதலாக 15 கிலோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இந்த மாதம் வந்து 30 கிலோ அரிசி கவர்மெண்ட் சார்பாக என்னுடைய அட்டைக்கு ப்ரொவைட் பண்ண இருக்கிறாங்க. இந்த தகவலை தான் நம்ம வந்து விரிவாக இப்போ பார்க்க இருக்கிறோம். மத்திய அரசின் கரீப் கல்யாண் திட்டத்தில் ரேஷன் கடைகளில் குடும்ப உறுப்பினர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி மாதம் விநியோகம், அதிகாரிகளுடைய தகவல். இது நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி வந்திருந்து அது உறுதி, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நவம்பர் வரைக்கும் இன்றைக்கி செய்தி வெளியிடும் மத்திய அரசு சார்பாக வெளியிட்டாங்க. மத்திய அரசின் கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் இம்மாதம் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூடுதலாக தலா 5 கிலோ அரிசி விநியோகம் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடு முழுவதும் கடந்த சில மாதங்களாக கொரோனா 2வது அலை தீவிரமாக பரவியது. அதிகபட்சமாக நாள்தோறும் 4 லட்சம் பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ள தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரம் அடைந்துள்ளன. பாதிப்பு அதிகமுள்ள மாநிலங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கொரோனா கட்டுப்பாடு காரணமாக ஏற்படும் சிரமத்தை குறைக்கும் வகையில் பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தில் மே மற்றும் ஜூன் மாதத்திற்கு 5 கிலோ தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டது. அதன் மூலம் 80 கோடி மக்கள் பயனடைவார்கள் என்றும் இதற்காக 26,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லாததால் தானியம் எப்போது வழங்கப்படும் என்று கேள்வி எழுந்தது. இதற்கிடையில் தமிழ்நாட்டில் ஜூன் மாதமான இந்த மாதத்தில்
ரேஷன் கார்டுகளில் பெயர் குடும்ப பெயர் இடம் பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு கூடுதலாக 5 கிலோ அரிசி, அதாவது உங்கள் வீட்டில் 5 மெம்பர்ஸ் இருக்கலாம், ரேஷன் கார்டில் எத்தனை மெம்பர் குடும்ப அட்டையில் இருக்காங்களோ அவங்களுக்கு கூடுதலாக 5 கிலோ அரிசி ப்ரொவைட் பண்ணுவாங்க. உணவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து உணவு பாதுகாப்பு வழங்கல் துறை அதிகாரிகள் கூறியதாவது, கொரோனா ஊரடங்கு காரணமாக பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கு அரிசி அல்லது கோதுமை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ரேஷன் கார்டுகளில் பெயர் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு நபருக்கு கூடுதலாக தலா 5 கிலோ அரிசி தமிழகத்தில் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே மாநில அரசு தொகுப்பில் மாதந்தோறும் வழங்கப்படும் அரிசியை தவிர்த்து இந்த அரிசி வழங்கப்படுகிறது. கூடுதலாக ஏற்கனவே 15 கேஜி வாங்கினீங்கன்னா இன்னொரு 15 கேஜி அரிசினா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. முதற்கட்டமாக ஆந்திரா, ஒடிசா, பஞ்சாப், மத்திய பிரதேசம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலிருந்து 40,000 மெட்ரிக் டன் அரிசி ரயில்கள் மூலம் வந்துள்ளது. இது மத்திய மாநில அரசு சிவில் சப்ளை குடன்களில் இறக்கி வைக்கப்பட்டு வருகிறது. இன்னும் அரிசி வந்து கொண்டுள்ளது. மாநில தொகுப்பில் இருந்து அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாத இறுதியில் மத்திய அரசின் கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் இந்த கூடுதல் அரிசி வழங்கப்படும். பொதுமக்கள் யாரும் பசியால் யாரும் உயிரிழக்கவில்லை என்ற நிலையை உருவாக்கத்தான் இத்திட்டம் செயல்பட்டு வருகிறது என கூறியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸில் நம்ம பிரேக்கிங் நியூஸாக ஈவினிங் 5 மணிக்கு பார்த்த நியூஸ்லேயும் நம்முடைய பாரத பிரதமர் வந்து கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழே டில் தீபாவளி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பர் வரைக்கும் மாதந்தோறும் கூடுதலாக ஒரு நபர் ஒன்றுக்கு 5 கிலோ அரிசி வீதம் கூடுதலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன ரீசன்? ஒரே ரீசன்னா யாரும் உணவுப் பொருள் கிடைக்கல, அதனால் உயிரிழந்துட்டேங்கிற சூழ்நிலை உருவாக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்ட நோக்கம். அதுக்காக இந்த திட்டத்தின் கீழே நிதிகளை ஒதுக்கி 80 கோடி மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டத்தை தற்போது அமலாக்கம் செய்திருக்கின்றார்கள். என்னுடைய இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி.